அண்மையில் நடைபெற்ற டிமாண்ட் காலனி 2 படத்தின் செய்தியாளர் சந்திப்பு. நடிகர் அருள்நிதி, நடிகை பிரியா பவானி சங்கர், நடிகர் அருண் பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். நடிகை பிரியா பவானி சங்கரிடம் எதிர்மறையான கருத்துக்களை எப்படி பார்க்கறீங்க என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரியா பவானி சங்கர், படம் பார்த்துவிட்டு நீங்கள் கூறும் விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அப்போதுதான் எங்களை சரி செய்து கொள்ள முடியும் எனவும், நாங்களும் மனுஷங்க தான், எதிர்மறையான கருத்துக்கள் வருவது பிரச்சனை இல்லை, ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தப்படுகிறது என வருத்தமாக தெரிவித்துள்ளார். எல்லாரும் மனுஷங்க தானே, இப்போ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி நடிகர்களுக்கும் இருக்குதானே செய்யும். அதுதாங்க, அதான் கேட்டாங்க கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிரச்சனை இல்லை சார், ரிவ்யூங்கிறது படத்துடைய ரிவ்யூ இல்லை, கிரிட்டிசிசம் அது எல்லாமே ஓகே தான். நம்ம அட்ரஸ் பண்ணது வந்து டெஃபினட்டா பத்திரிகை நண்பர்கள் அவங்க படத்தை பத்தி சொன்ன ரிவ்யூவோ இல்லைன்னா அவங்களுடைய கருத்தோ அதுக்கு எதிரான விஷயத்தை பத்தி நம்ம பேசல அந்த யூடியூப் இன்டர்வியூல. நம்ம சொன்னது டிஜிட்டல் மீடியால எல்லாருக்கும் ஒரு முகமே தெரியாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒன்னு இருக்கு இல்லையா, ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது, அதைதான் பேசணும். ஸோ யூ ஆர் ஃப்ரீ, நாங்க வில் பி வெரி ஹாப்பி. நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ, ரிவ்யூ இஸ் அ ரிவ்யூ, அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. மேலும் முகம் தெரியாத யாரோ ஒருவர் சமூக வலைதளங்களில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற நிலை உள்ளது எனவும் நடிகை பிரியா பவானி சங்கர் வேதனையோடு குறிப்பிட்டுள்ளார்.